ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லது, நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம், நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கவும் கொடுப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது வச்சுருவோம்ப்பா. இது வந்து நம்மளுக்கு பாயில் பண்ண போகிறோம். இதில் வச்சு தான், இது மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டா ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இதில் ஒரு பிளேட் வச்சுக்கிடுவோம், இல்லாட்டா நீங்கள் இட்லி சட்னியில் கூட வச்சு அவிச்சு கட்டலாம், பாயில் பண்ணிக்கலாம். இது காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் நல்லா தண்டெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிடுவோம். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஈஸியாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ப்ரோக்கோலி வேணாலும் ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். உங்களுக்கு குடமிளகா எடுத்துருக்கேன்ப்பா. இதை நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது, நம்ம வயிற்றில் உள்ள நல்ல கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியதுப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒரு மீடியமான குடமிளகா எடுத்துருக்கேன், இதையும் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதையும் இதில் கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்பா அம்மா வந்து முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கி வந்து நல்லா உங்களுக்கு நார் சத்து இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா குறைக்கக்கூடியது. இதில் ஒரு சின்னதாக இருந்தால் மெல்லிசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. அம்மா கொஞ்சம் மீடியமானதில் இருக்குது, அதனால் ஒரு அரை இதை எடுத்துக்கிடுவோம். முள்ளங்கியோடைய அரை முள்ளங்கி எடுத்திருக்கேன். இதில் வந்து தோலை நல்லா சீவியாச்சு. இப்போ இதையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு ஒரு அரை வேக்காடில் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம வந்து 5 நிமிஷம் வேக வச்சுருந்தோம். இப்போ எடுத்துருவோம் மூடியை. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு. அரை நம்ம வந்து ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாதுப்பா, அரை வேக்காடிலே எடுத்து எடுத்துருவோம். இப்போப்பா இதை வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். இப்போ இந்த இதை எடுத்துருவோம். இப்பப்பா நம்ம தண்ணி வேக வச்ச தண்ணியிலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோம். இது வந்து சோயாபீன்ஸுப்பா. இந்த இது எல்லா மார்க்கெட்லேயும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது அதிகமான புரோட்டீன் இருக்குது. இது அம்மா நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் போட்டுக்கிடுவோம். அந்த தண்ணியில் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ சுடுதண்ணியில் போட்டுட்டோம். காய் வேக வச்ச தண்ணியிலேயே இது வந்து சுண்டல்ப்பா. அம்மா எப்போவுமே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம், வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். இது சுண்டல்னாலும் சரி, இல்லை பாசி பயிர்னாலும் சரி, எந்த நேரமும் அம்மா வீட்டில் ஸ்டாக் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இப்படி வச்சு நல்லா ஊற வச்சுட்டு இப்படி ஒரு துணியில் வச்சு நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாலும் ஒரு வாரம்னாலும் நம்மளுக்கு கெடாது, நல்லா முளை கட்டிடும். அதனால் முளை கட்டினது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃபைபர் இருக்குது, நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு பிடி போட்டுக்கிடுவோம். மீதி இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம்ப்பா. பயருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் லைட்டாக. இப்போ மூடி போட்டுருவோம்ப்பா. மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோவில் வச்சு வேக வச்சுடுவோம். வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன், நல்லா பிஞ்சுக்காயாக இருக்குது. இப்போ இதை வந்து முன்னையும் பின்னையும் கட் பண்ணிக்கிடுவோம். இதை நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ வெள்ளரிக்காய் வந்துப்பா நல்ல நீர்ச்சத்து உள்ள காய், நல்ல வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரெல்லாம் அகற்றக்கூடியது. அதனால் வெள்ளரிக்காய் நம்ம தினமும் நல்லா ஒரு 10 ரூபாய்க்கு 3 காய் தருவாங்க. டெய்லி வாங்கி சாப்பிட்டோம்னா நல்ல வெயிட் நல்லா குறையும்ப்பா. வெள்ளரிக்காய் அப்படி நம்ம டெய்லி இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காதுப்பா. இப்போ காய் நறுக்கி போட்டாச்சு, வெள்ளரிக்காய் நறுக்கி போட்டாச்சு. ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துக்கிடுவோம். இதையும் இப்படி மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பாதி வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன்ப்பா. இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணிக்கிருப்போம். தக்காளியில் உள்ள விதையை எடுத்துருவோம். விதையை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிட்னியில் கல் வைக்காது, அதனால தக்காளிகளுடைய விதைகள் எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கிடுவோம்.
சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னா நீங்க பச்சை மிளகாவை தவிர்த்துருங்க. சாப்பிடும் போது நம்ம வெளியே எடுத்து போட்டுக்கலாம். இப்பப்பா விசில் அடங்கிடுச்சு, இது ஓபன் பண்ணுவோம். இந்த வேக வச்ச சோயா பீன்ஸும் சுண்டலையும் நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச நம்ம காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டுக்கிடுவோம். பொடிசா போட்டுக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு, அரைவேக்கால் வந்திருக்குப்பா, அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் நல்லா சத்து கிடைக்கும். இதை கொஞ்சம் பொடிசா நறுக்கிக்கிடுவோம். முள்ளங்கியை இதில் போட்டுக்கிடுவோம். இப்பப்பா அம்மா கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன், லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா பொடிசாக நறுக்கிக்கிடுவோம். அம்மா வந்து ஒரு அரை எலும்புச்சம்பளம் எடுத்திருக்கேன், சின்ன பீஸு, இதையும் நல்லா புளிஞ்சுக்கிடுவோம். காரத்துக்குப்பா மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். இப்பப்பா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம காய்கறிக்கெல்லாம் எதுவுமே உப்பு போடலை, வெறும் பயிருக்கு மட்டும் தேவையான அளவுக்கு, பயிருக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டிருந்தோம். இப்போ நம்ம காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் வெஜிடபிள் சாலடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். உடம்புல உள்ள நல்ல வெயிட்டை குறைக்கும்ப்பா. உடம்புல உள்ள கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, இதெல்லாம் நச்சு பொருட்களெல்லாம் நம்மளுக்கு வெளியேற்றக்கூடியது இந்த வெஜிடபிள் சாலட். அதிக நேரம் பசிக்காது, நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும், பசியும் நல்லா தாங்கும், நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே பா, நம்ம தோசை இட்லிக்கு பதில்ப்பா இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் சாலட் இப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது நல்ல நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும், எல்லா சத்துக்களும் கிடைக்கும். இப்பப்பா நம்ம வந்து இது வாரத்துக்கு 3 நாள் இது வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், லஞ்சாவும் எடுத்துக்கலாம். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்கப்பா. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.